மும்பை கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து தேர்வெழுத வந்த மாணவிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் பொட்டு வைக்காதீர்கள், திலகம் இடாதீர்கள் என உங்களால் சொல்ல முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த ஹிஜாப் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவ்வாறு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், என்ன விவாதங்கள் நடைபெற்றன? மும்பையில் இருக்கக்கூடிய கல்லூரி ஒன்று, அங்கு படிக்கக்கூடிய மாணவிகள் யாரும் மத அடையாளம் சார்ந்த உடைகளை அணிந்து வரக்கூடாது, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் தலைப்பாகை அணிந்து வரக்கூடாது, அந்த ஸ்கார்ஃப் அணிந்து வரக்கூடாது, ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக 3 மாணவிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனு மீதான விசாரணை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கல்லூரி நிர்வாகம் விதித்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் இடைக்காலமாக நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் முழுமையான உடலை மறைக்கக்கூடிய அந்த ஹிஜாப் மாதிரியான புர்கா மாதிரியான உடைகளை அணிந்து வரக்கூடாது, பேட்ஜ்கள் அணிந்து வரக்கூடாது போன்றவற்றை எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமான அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் என்பது இஸ்லாமிய பெண்கள் தாங்கள் என்ன உடை அணிந்து கொள்ள வர வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும், அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொட்டு வைக்காதீர்கள், திலகம் வைக்காதீர்கள் என்றெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா, அதையெல்லாம் உங்களால் தடை செய்ய முடியுமா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியையும் இன்றைய தினம் நீதிபதிகள் எழுப்பி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் முழுமையாக மறைக்கக்கூடிய புர்கா போன்றவற்றை அணிந்து வரக்கூடாது, இந்த இடைக்கால உத்தரவு என்பது பலனளிக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும், இதில் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்றால் கல்லூரி நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நவம்பர் மாதத்திற்கு வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் இந்த பிரச்சனை வந்த பொழுது அது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. சக்தி நிரஞ்சன், இந்த இடைக்கால தடைக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் என்னென்ன கூறப்பட்டது? கல்லூரி நிர்வாகத்தை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயத்தை அனுமதித்தால் பிறகு மற்ற மத மாணவர்கள் அவர்களது மதம் சார்ந்த பொருள் உடைகளை அணிந்து வருவார்கள், குறியீடுகள் கொண்டு வருவது போன்றவற்றை எல்லாம் செய்வார்கள், அது பெரும் சிக்கலை எங்களுக்கு ஏற்படுத்திவிடும், இது கல்லூரி வளாகத்தில் ஒரு விதமான பதற்ற நிலையை நீடிக்க நாங்கள் விரும்பவில்லை என்ற விஷயத்தை கல்லூரி நிர்வாகம் சார்பாக கூறியிருந்தார்கள். அனைத்தையும் நாங்கள் கலந்தாலோசித்து அனைவருக்குமான விஷயமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த தடை உத்தரவு, இந்த கட்டுப்பாடுகள் என்பது பிரச்சனையாக இருக்கிறது, பெரும்பாலான மாணவிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கல்லூரி நிர்வாகம் சொல்லியிருக்கிறது. ஹிஜாப் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பொட்டு வைக்காதீர்கள், திலகம் விடாதீர்கள் என உங்களால் கூற முடியுமா என்று மும்பை கல்லூரி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். மும்பை கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து சென்ற மாணவிக்கு தேர்வெழுத தடை விதிக்கப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் பொட்டு வைக்கக்கூடாது, திலகம் இடக்கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா, அதை தடை செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பியதோடு மும்பை கல்லூரியின் உத்தரவையும் இடைக்காலமாக நிறுத்தி வைத்து ஆணையிட்டிருக்கிறார்கள். மதபேதமின்றி அனைத்து மாணவர்களும் இணைந்து பயில வழிவகை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார்கள். பெயரியிலேயே மதத்தை கண்டுபிடித்து விடலாமே, அதற்கு மாற்றாக எண்களை வைத்து அழைப்பீர்களா எனவும் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை மும்பை கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டிருக்கிறார்கள். மேலும் இஸ்லாமிய பெண்கள் தாங்கள் என்ன உடை அணிய வேண்டும் என்பதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் என்ன உடை அணிய வேண்டும் என்ற சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.